நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஜப்பான் குரில் தீவுகளில் புதிய ஆயுதங்களை நிலைநிறுத்தும் ரஷ்யா. ஜப்பானின் குரில் தீவுகளில் புதிய ஆயுதங்களை நிலைநிறுத்தும் நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது. ஜப்பானுடனான பிராந்திய சர்ச்சைக்குரிய மையமான குரில் தீவுகளில் மாஸ்கோ புதிய ஆயுதங்களை நிலைநிறுத்துமென்று ரஷ்யாவின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி டிமிட்ரி மெடவ்டோவ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் ஜப்பானும் ஒருபோதும் சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திடவில்லை. இது இரண்டாம் உலகப் போருக்கு முந்தைய மோதலை முறைப்படி முடிவுக்கு கொண்டு வருகிறது. குரில் தீவுகள் ஜப்பான் வடக்கு பிரதேசங்கள் என்று அழைக்கிறது. இது இரு தரப்புக்கும் இடையே முதன்மையான முட்டுக்கட்டையாக உள்ளது. ரஷ்யா போர் எதிர்ப்பு ராப் இசைக்குழு உறுப்பினர்கள் தாய்லாந்தில் நாடு கடத்தல். போருக்கு எதிரான ரஷ்ய பெலாரஷ்ய ரேப் இசைக்குழு அதன் உறுப்பினர்கள் கடந்த வாரம் ரெசோர்ட் தீவான ஃபூகேட்டில் உள்ள ஒரு இசை நிகழ்ச்சியினை நடாத்திய பின்னர் தாய்லாந்திலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. BA2இன் 7 உறுப்பினர்கள், அவர்களில் சிலர் ஸ்டேல் மற்றும் ஆஸ்திரேலியாவின் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள். புகேட் இசை நிகழ்ச்சியினை தொடர்ந்து தாய்லாந்து குடிவரவு அதிகாரிகளால் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். ரஷ்ய இராணுவ விமான விபத்து, கருப்பு பட்டிகளில் இருந்து மீட்கப்பட்ட தகவல்கள். கடந்த வாரம் உக்ரைன் எல்லைக்கருகே விபத்துக்குள்ளான ரஷ்ய இராணுவ விமானத்தின் கருப்பு பட்டிகளில் இருந்து தகவல்கள் மீட்கப்பட்டுள்ளன. விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. கருப்பு பெட்டிகளிலிருந்து தரவு விமான விபத்தின் அனைத்து சாத்தியமான பதிப்புகளையும் தவிர்த்து விமானம் வெளிப்புற தாக்கத்துக்கு உட்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று ஆதாரம் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. உக்ரைன் எல்லைக்கருகே மேற்கு ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதியில் புதன்கிழமை விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக மாஸ்கோ கியூ மீது குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தும் அமெரிக்கா ஹமாஸ் கடும் குற்றச்சாட்டு. மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமைக்கு அமெரிக்கா பொறுப்பு சொல்ல வேண்டுமென்று ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது. காசாவில் ஸ்ரேல் முன்னெடுத்து வரும் போருக்கு அமெரிக்கா நிபந்தனையற்ற அடிப்படையில் ஆதரவு வழங்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் நிலவி வரும் போர் பதற்றத்தை குறைக்க அமெரிக்கா எவ்வித நடவடிக்கையினையும் எடுக்கவில்லை. மாறாக அமெரிக்காவின் செயற்பாடுகள் போரை மேலும் வியாபிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் ஹமாஸ் இயக்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. பிரான்சில் பிப்ரவரி முதல் செப்டம்பர் வரை மிக நீண்ட வேலை நிறுத்தம். பிரான்சில் பிப்ரவரி மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை தொடர்ந்து தொழிலாளர்கள் மிக நீண்ட வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் பொது கூட்டமைப்பு தொழிற்சங்கம் இதனை அறிவித்துள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை இந்த வேலை நிறுத்தம் இடம்பெறவுள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஊதிய நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டு இந்த 7 மாத கால வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேட்டலோனிய பிரிவினைவாதிகளுக்கான பாராளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல் அறிவிப்பு. ஸ்பெயினின் அரசாங்கம் கேட்டலோனியாவின் கட்டுப்பாட்டை எதிர்த்து அதன் பாராளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலை அறிவித்துள்ளது. ஸ்பெயின் பிரதமர் மேரியோனோ ராஜோ தனது அமைச்சரவை பிராந்திய அதிபர் கார்ல்ஸ் பொய்க்மென்டை பதவி நீக்கம் செய்ததாகவும் டிசம்பர் 21 அன்று பிராந்திய தேர்தல்களை நடாத்த உத்தரவிட்டதாக கூறியுள்ளார். பிரித்தானியாவில் விரைவில் அமலுக்கு வரும் புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகள். பிரித்தானியாவின் சட்டப்பூர்வ புலம்பெயர்தல் அமைப்பை மாற்றியமைத்தல், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துதல் மற்றும் அளவுக்கு மீறிய புலம்பெயர்தலை குறைத்தல் தொடர்பான நடவடிக்கைகள் இன்னும் சில வாரங்களுக்குள் அமலுக்கு வரும் என்று பிரித்தானிய உள்துறை செயலர் இன்று அறிவித்துள்ளார். இந்நிலையில் புலம்பெயர்தல் அமைப்பை தவறாக பயன்படுத்தி பிரித்தானியாவுக்கு வர முயல்வோரை கட்டுப்படுத்தும் விதிகள் மார்ச் மாத தொடக்கம் முதல் நடைமுறைக்கு வர உள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.